ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது உங்கள் ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்துருப்பீங்க, 2 கிலோ நல்லி எலும்பு வாங்கி சமைச்சு வச்சுருக்கோம். பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இது சமைக்கும் போதுலேருந்து எனக்கு ரொம்ப வாயெல்லாம் ஊறிக்கிட்டே இருந்தது. எப்படா சாப்பிட போகிறோன்னு இருந்தது. ஒரு வழியாக ரெடி பண்ணி உக்காந்தாச்சு. அது என்னங்க, பக்கத்தில் ஏதாவது 1/2 கிலோ கல் மாதிரி இருக்கு. இதுவா? ஒரு சில எலும்புல வந்து உள்ள இருக்கிற மாஞ்சா வராது. ஓ, அது தட்டி தட்டி எடுக்கலான்ட்டு கல் வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் ரெடியா வந்துட்டீங்க. அப்புறம் தண்ணி இருக்கு. வேற என்ன, சாப்பிட ஆரம்பிச்சிடலாமா? சாப்பிட்றது நீங்க இருக்கீங்க. மறக்காம நம்ம டிக்டாக்ல ஃபாலோ பண்ணுங்க, அதுல வீடியோ போய் பாருங்க. இந்த வீடியோவும் அதுல எடுத்திருக்கோம். நம்ம யூடியூப்ல வீடியோ போடுறதுக்கு முன்னாடி டிக்டாக்ல வீடியோ வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்க. பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ டிக்டாக். சரி வாங்க, சாப்பிட ஆரம்பிக்கலாம். ரெடியா? 3, 2, 1 ஸ்டார்ட். அருமை. என்னதான் நம்ம ஆட்டு கறி சாப்பிட்டாலும் இதுல இருக்க சத்து அதுல இருக்காது. எல்லா சத்து இதுலதான் இருக்கு. அதனாலதான் எல்லாத்தையும் ஒன்னா வாங்கி போட்டோம். அருமை. சின்ன சின்ன எலும்புலாம் மாட்டுது வாயில. ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த மாதிரி நல்லி எலும்பு சாப்பிடணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தான் அந்த ஆசை நிறைவேறி இருக்கு. காரம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. Yeah.
இலையில மழை மாதிரி குமிச்சு வச்ச எல்லாத்தையும் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன். இது ஈஸின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் பேர் நினைக்கலாம். ஏன் கஷ்டம்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த எலும்புக்குள்ளார இருக்க அந்த மாஞ்சா டேஸ்ட்டாக இருந்துச்சு. போக போக அது ரொம்ப கொமட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன்னு சொன்னேன். உங்களுக்கும் இதேமாரி வாய்ப்பு கிடைச்சா சாப்பிடுங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆரம்பத்தில் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கம்மியாக சாப்பிடுங்க. அளவாக சாப்பிட்டா எதுவுமே மருந்து தான். அளவுக்கு அதிகமாக போனால் தான் அது அமிழ்தமும் நஞ்சு. இன்றைக்கி இந்த சேலஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
மனசார நம்புறேன். இந்த சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. புது வியூவரா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை அழுத்துங்க. எங்களோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை பற்றி, நம்ம வீடியோவை பற்றி, இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ பண்ணலான்ற மாதிரியும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று ஒன்றா பண்ணிட்டு தான் இருக்கோம். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில், உள்ளே போய் பாருங்கள். எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள். அடுத்த இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.